வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் பிரச்சனைகளுக்கு வந்து நாட்டு மருத்துவம் மூலமாக எப்படி சரி செய்யலன்னு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்காது, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உடல் எடை வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடம்பு குறைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா, வாழைத்தண்டு சாரும் அருகம்புல் சாரும் குடிச்சிங்கன்னா உடம்பு எடை வந்து உடனே குறைஞ்சிரும். அதே போல் உடல் எடையை அதிகரிக்க நினைக்கிறவங்க வந்து பாலையும் தேனையும் கலந்து அது கூட வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து நல்லாவே அதிகரிக்கும். இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரணும். டெய்லியும் சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உடலில் வந்து நல்ல ஒரு சதைப்படும், ஒரு மினுமினுப்பு வந்து ஏற்படும். அதே போல் வந்து தெளிவற்ற பார்வை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கனாங்கலாம் டெய்லியும் வந்து கண்ணாடியை பார்த்து கூர்பார்வை பயிற்சின்னு சொல்லுவாங்க, கண்ணாடியே பார்க்குறது. அந்த கூர்பார்வை பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா பார்வை தெளிவடையும். அதே போல் முகமும் வசீகரமாகும். உங்கள் முகத்தை நீங்களே பார்க்க பார்க்க என்ன ஆகுனா முகம் வந்து நல்லா வசீகரமாகும். இது வந்து உண்மை, செய்து பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர்காய்ச்சல் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போகாமல் துளசி வந்து நல்லா சாறு எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பூ போட்டுட்டு சுட வச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து துளசி சாறு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட குளிர்காய்ச்சல் இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையும். எடுத்தோடனே வந்து ஆங்கில மருத்துவமோ இல்லை டாக்டரையும் அணுகாமல் கை மருத்துவத்தை பண்ணி நன்மை பெறுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டத்தலைவலி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா வெள்ளை எள்ளு எடுத்துகிட்டு அது கூட எருமைப்பாலை சேர்த்து நல்லா அரைச்சி சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே 10 போடணும். 10 போட்டு அது சூரியன் உதயமாகனதுக்கப்புறம் அந்த 10 வந்து வெயிலில் காமிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒட்டத்தலைவலி கண்டிப்பாக குறையும். இதை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன டிப்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்சல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே, காய்ச்சல் அதில் எது வந்தாலும் சரி, அது மதுரம் வசம்பு ரெண்டுத்தையும் தட்டி நீர் விட்டு நல்லா சுண்ட காய்ச்சி காலை மாலை குடித்து வந்தீங்க அப்படின்னா காய்ச்சல், இருமல், மூக்கடைப்பு எல்லா சம்மந்தப்பட்ட வியாதிகளுமே வந்து கண்டிப்பாக சரியாகும். அதுபோல் வயிற்றுல பூச்சும் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் இருந்ததுன்னா ஓமவெளியில் காம்பு கஷாயம் செய்து குடிக்க இருமல் சளி குணமாகும். அதாவது ஓமவல்லியுடைய அந்த காம்பு கஷாயம் பண்ணி குடிச்சிங்கன்னா இருமல் சளி காய்ச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு குணமாகிடும். இது வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்ச டிப்ஸ் தான், இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு இது பயன்படட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம், சரிங்களா, குறைந்த ரத்த அழுத்தம் யாருக்கெல்லாம், லோ ப்ரெஷர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஜடமான்சி வேர், கற்பூரம் மற்றும் இளங்கப்பட்டைகளை நன்றாக இடித்து போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து மாறும், அதாவது லோ ப்ரெஷர் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் பெருங்காயம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு குளாரெல்லாம் தவிக்கிறதுக்கும் தலைவலியை போக்கும், அதே போல் வந்து இந்த பீரியட்ஸ் மாதவிடை குளாரெல்லாம் சரி செய்யும். இதுதான் பெருங்காயத்துடைய மிக சிறந்த பண்பு. அதனால தான் வந்து எல்லா குழம்பு வச்சாலுமே அதில் வந்து பெருங்காயத்தை மேக்ஸிமம் நம்ம முன்னோர்கள் வந்து சேர்க்க சொல்லியிருப்பாங்க. பெருங்காயம் வந்து நல்ல அந்த நல்லா என்ன செரிமானம் ஆகிறதுக்குலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாகற்காய், பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை கொழுப்பு சர்க்கரையெல்லாம் கட்டுப்படுத்தும், உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். சுகர் இருக்கிறவங்க பாகற்காய் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷரோட அளவு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.